Good morning, 9th standard students. This is part 2 video of Animal Kingdom. Last video la vandu namba classification of living organisms, basis of classification and binomial nomenclature idellame namma paathom. In the video la vandu next kuduthirukra phylum oda detailed explanation paakalam. Adhaavadhu vandu namba mele vandu oru table paathom. அது வந்து என்னன்னா ஆன் த பேசிஸ் ஆஃப் சர்டெயின் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஹவு த ஃபைலம் இஸ் கிளாஸிஃபைடுன்னு பார்த்தோம். அதாவது அனிமேலியா அப்படிங்கிற கிங்டம் எடுத்துக்கிட்டோன்னா, அதாவது நம்மளுக்கு டோட்டலாக வந்து 5 கிங்டம்ஸ் இருக்குது. நம்ம ஆல்ரெடி நம்ம படிச்சிருந்தோம், டோட்டலாக 5 கிங்டம்ஸில் லாஸ்ட் கிங்டம் வந்து அனிமேலியா கிங்டம். அந்த அனிமேலியா கிங்டம்மை வந்து பேஸ்ட் ஆன் தி ப்ரெசன்ஸ் ஆஃப் சர்டெயின் கேரக்டரிஸ்டிக்ஸ் நம்ம வந்து ஃபைலம்ஸாக பிரிக்கிறோம். போரிஃபெரா, சீலன்ட்ரேட்டா, பிளாட்டிஹெல்மென்தஸ், ஆஸ்கெல்மென்தஸ், அனலிடா, ஆர்த்ரபோடா, மொலஸ்கா, எக்கினோடெர்மெட்டா, ஹெமிகார்டேட்டா, கார்டேட்டா. ஸோ இதுதான் வந்து கிங்டம் அனிமாலியாவில் இருக்கிற ஃபைலம் குரூப்ஸ். அனிமாலியாவில் திருப்பியும் வந்து ஃபைலமாக நம்ம பிரிக்கிறோம். ஸோ இந்த ஃபைலம், ஒவ்வொரு ஃபைலமும் என்னென்ன கேரக்டரிஸ்டிக்ஸ், என்னென்ன அனிமல்ஸ் வரும் அப்படிங்கிறது தான் வந்து நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா, போரிஃபெரா, சீலன்ட்ரேட்டா, பிளாட்டிஹெல்மென்தஸ், ஆஸ்கல்மென்தஸ், அனலிடா, ஆர்த்ரபோடா, மொலஸ்கா, எக்கினோடெர்மெட்டா, ஹெமிகார்டேட்டா, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இன்வெர்டிப்ரேட்ஸ். இன்வெர்டிப்ரேட்ஸ்னால் என்னென்னா, ஆர்கனிசம்ஸ் விச் டு நாட் ஹாவ் தி நோட்டோகார்ட். நோட்டோகார்ட்னா பேக் போன். ஸோ பேக் போன் இல்லாத அனிமல்ஸ் எல்லாமே வந்து இந்த ஃபர்ஸ்ட் இருக்கிற இந்த ஃபைலம்ஸில் வந்து கிளாஸிஃபை ஆகும். கார்டேட்டா மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா வெர்டிப்ரேட்ஸில் வரும். தே ஹாவ் நோட்டோகார்ட் ஆர் பேக் போன். ஸோ இது வந்து கார்டேட்டாவில் வரும். ஸோ ஃபர்ஸ்ட் இருக்கிற இந்த 9 டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 10 ஃபைலம்ஸ் இருக்குது கிங்டம் அனிமாலியாவில். இதில் வந்து 9 ஃபைலம்ஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தே ஆர் இன்வெர்டிப்ரேட்ஸ். ஆல் தி ஆர்கனிசம்ஸ் கம்மிங் அண்டர் திஸ் ஃபைலம் ஆர் இன்வெர்டிப்ரேட்ஸ். கார்டேட்டாவில் மட்டும்தான் வந்து உங்களுக்கு வந்து வெர்டிப்ரேட்ஸ் வந்து வரும். ஸோ இப்போ நம்ம ஒரு ஒரு ஃபைலமாக வந்து இன் டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம், அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன எல்லாமே நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இன்வெர்டிப்ரேட்டால் ஃபர்ஸ்ட் வர ஃபைலம் வந்து ஃபைலம் போரிஃபெரா. போரிஃபெரா அப்படின்னாலே பேர்லேயே இருக்குது, போர். போர்னால் வந்து ஸ்மால் ஹோல்ஸ். ஸோ இந்த ஆர்கனிசம்ஸில் வந்து பார்த்திங்கன்னா பாடி ஸ்ட்ரக்சரில் வந்து தே ஹாவ் ஸ்மால் போர்ஸ் ஆன் தி சர்ஃபஸ் ஆஃப் த பாடி. ஸோ இதுதான் வந்து சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு, ஃபைலம் போரிஃபெரா அப்படின்றது வந்து தே ஹாவ் போர்ஸ் ஆன் தேர் பாடி. So these are multicellular. Unicellular எல்லாமே வந்து primitive, அதாவது kingdomல வந்து first few kingdoms இருக்கு இல்லையா, monorita, அந்த kingdoms primitive-ஆ இருக்கிற அந்த kingdomsல தான் வந்து யூனிசெல்லுலார் ஆர்கனிசம்ஸ் வரும். இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து மல்டிசெல்லுலர் ஆர்கனிசம்ஸ், நான் மொட்டைல் அக்வாட்டிக் ஆர்கனிசம்ஸ். நான் மொட்டைல்னா தே கான்ட் மூவ், மொட்டைல்னா மூவ்மெண்ட். ஸோ நான் மொட்டைல்னா தே கான்ட் மூவ். அக்வாட்டிக், அக்வாட்டிக்னா வாட்டர், விச் லிவ் இன் வாட்டர் ஆர் கால்ட் அக்வாட்டிக் ஆர்கனிசம்ஸ், காமன்லி கால்ட் அஸ் ஸ்பாஞ்சஸ். ஸோ இந்த மாதிரி போர்ஸ் இருந்து அக்வாட்டிக் ஆர்கனிசம்ஸாக இருக்குது, நான் மொட்டைலாக இருக்குது, மல்டிசெல்லுலராக இருக்குதுன்னா இதோட commonly they are called sponges அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். தே எக்ஸிபிட் செல்லுலார் கிரேட் ஆஃப் ஆர்கனைசேஷன். ஸோ ஆர்கனைசேஷன் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் செல்ஸ் வந்து இருக்கும். இப்போ நம்மளோட பாடியில் எப்படி டிஃப்ரெண்ட் செல்ஸ் இருக்கோ அந்த மாதிரி இந்த ஆர்கனிசம்ஸ்லேயும் வந்து செல்லுலார் கிரேட் ஆஃப் ஆர்கனைசேஷன் இருக்குது, டிஃப்ரெண்ட் செல்ஸ் இருக்குது. பாடியில் வந்து நிறைய பெர்ஃபரேட்டட் வித் மெனி போர்ஸ் கால்ட் ஆஷியா இருக்கு. ஸோ அதோட பாடி வந்து இட் இஸ் பெர்ஃபரேட்டட். பெர்ஃபரேட்டட் அப்படின்னா கன்சிஸ்டிங் ஆஃப் மெனி போர்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஸோ கால்ட், அதுக்கு பேர் வந்து ஆஷியா. ஸோ வாட்டர் என்டர்ஸ் இன் டு த பாடி த்ரூ ஆஷியா அண்ட் லீட்ஸ் டு அ கெனால் சிஸ்டம். ஸோ பாடி ஃபுல்லாக போர்ஸ் இருக்கிறதுனால வாட்டர் என்னாகும், ஈஸியாக பாடியை த்ரூ பண்ணி போகும். அதாவது ஒரு பக்கம் இருக்கிற வாட்டர் வந்து இந்த போர்ஸ் மூலமாக அடுத்த சைட் போகும், த்ரூ திஸ் பாடி ஆஃப் தீஸ் ஆர்கனிசம்ஸ். ஸோ இட் மேக்ஸ் அ கெனால் சிஸ்டம்.
இந்த மாதிரி வாட்டர் வந்து பாஸ் பண்ணி போறதுனால போர்ஸ் வழியா அதனால என்ன ஆகும்னா த வாட்டர் கேரிஸ் ஃபுட் அண்ட் ஆக்சிஜன் த்ரூ தி பிளான்ட் பாடி ஸோ இந்த பிளான்ட்டுக்கு எப்படி ஃபுட் அண்ட் ஆக்சிஜன் கிடைக்குதுன்னா பை வாட்டர் தான் த பாடி வால் கண்டெயின்ஸ் ஸ்பிக்யூல்ஸ் விச் ஃபார்ம் தி ஸ்கெலிட்டல் ஃப்ரேம் ஒர்க் ஸோ பாடியில் வந்து ஸ்பிக்யூல்ஸ் இருக்குது அதாவது அவுட்டர் சர்ஃபேஸில் வந்து ஒரு ஸ்பிக்யூல்ஸ் மாதிரி இருக்குது அதனால தான் வந்து இந்த ஆர்கானிசம்ஸால் அந்த ஸ்கெலிட்டல் சிஸ்டம் இப்போ எப்படி நம்ம வந்து ஒரு நம்மளுக்கு ஒரு ஃபார்ம் பாடிக்கு ஒரு ஃபார்ம் கிடைக்குதோ அந்த மாதிரி இந்த ஆர்கானிசம்ஸ்க்கு ஒரு ஃபார்ம் கொடுக்கறது தான் வந்து இந்த ஸ்பிக்யூல்ஸ் ரீப்ரொடக்ஷன் எப்படி நடக்கும்னு பார்த்தீங்கன்னா ஏசெக்ஷுவலாகவும் நடக்கும் செக்ஷுவல் மெத்தடாகவும் நடக்கும் ஸோ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா யூப்ளெக்டெல்லா அண்ட் சைக்கான் ஸோ இங்கே பிக்சரில் கொடுத்துருக்கிறது தான் வந்து யூப்ளெக்டெல்லா இது வந்து சைக்கான் ஸோ இதை ரெண்டுமே வந்து அக்வாட்டிக் ஆர்கானிசம்ஸ் தீஸ் ஆர் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் போர் பேரர்ஸ் நெக்ஸ்ட் வந்து வி ஆர் கோயிங் டு சி ஃபைலம் சீலன்ட்ரேட்டா இப்போ வந்து ஃபைலம் போரிஃபெரா அப்படிங்கிறது வந்து என்னென்னா அதோட பாடியில் வந்து வெறும் செல்ஸ் மட்டும்தான் இருக்கும் ஸோ நெக்ஸ்ட் லெவல் பார்த்தீங்கன்னா ஆர்கேன்ஸ் இருக்கிற லிவிங் ஆர்கானிசம்ஸ் வந்து சீலன்ட்ரேட்டாவில் வரும் ஸோ இந்த இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த ஃபைலம்ஸில் வர ஆர்கானிசம்ஸில் எல்லாமே வந்து பாடிக்குள்ளே வந்து ஆர்கேன்ஸ் இருக்கும் இப்போ எப்படி நம்ம பாடிக்குள்ளே ஹார்ட் லங்ஸ் இதெல்லாம் இருக்கும் அதே மாதிரி இந்த க்ரீச்சர்ஸோட பாடிக்குள்ளே சில ஆர்கேன்ஸ் இருக்கும் வேரியஸ் ஆர்கேன்ஸ் இருக்கும் ஸோ அதனால தான் இது வந்து சீலன்ட்ரேட்டா அப்படின்னு சொல்லி கிளாஸிஃபை ஆயிருக்கு ஸோ சீலன்ட்ரேட்டா வாட் ஆர் தி கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்றத பார்க்கலாம் சீலன்ட்ரேட்ஸும் வந்து தேர் அக்வாட்டிக் ஆர்கானிசம்ஸ் தான் மோஸ்ட்லி வந்து மெரைன்னா வந்து சீ வாட்டரில் இருக்கிறதுன்னு அர்த்தம் ஃபியூ வந்து ஃப்ரெஷ் வாட்டர் ஃபார்ம்ஸாகவும் இருக்கும் ஸோ சீலன்ட்ரேட்ஸ் எல்லாமே வந்து தண்ணியில் தான் வாழக்கூடிய ஆர்கானிசம்ஸ் மோஸ்ட்லி சீ வாட்டரில் தான் இருக்கும் ஃபியூ ரொம்ப கொஞ்சமாக வந்து ஃப்ரெஷ் வாட்டர்லேயும் இருக்கும் தே ஆர் மல்டி செல்லுலர் ஸோ நிறைய செல்ஸ் இருக்குது பாடியில் ரேடியலி சிமெட்ரிக்கல் அனிமல்ஸ் நம்ம முன்னாடியே பார்த்தோம் ரேடியலி சிமெட்ரிக்கல் அப்படின்னா ஒரு சென்ட்ரல் பாயிண்ட்லேருந்து நம்ம வந்து இந்த ஆர்கானிசம்ஸை வந்து ஈக்குவலாக கட் பண்ண முடியும் லைக் ஹவ் யூ கட் அ சர்க்குலர் பீஸ் ஆஃப் கேக் இன்டூ ஃப்ரம் சென்டர் பாயிண்ட் யூ கேன் கட் இன்டூ ஸ்மால் ஸ்மால் ட்ரையாங்கிள்ஸ் அந்த மாதிரி வந்து இந்த ஆர்கானிசம்ஸை சென்ட்ரல் பாயிண்ட்லேருந்து ரேடியலாக யூ கேன் கட் அண்ட் டிஷ்யூ கிரேட் ஆஃப் ஆர்கனைசேஷன் இருக்கும் ஸோ செல்க்கு அடுத்தது வந்து டிஷ்யூஸ் செல்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆனால் தான் டிஷ்யூ ஃபார்ம் ஆகும் ஸோ இந்த ஆர்கானிசம் சீலன்ட்ரேட்ஸில் வந்து அந்த டிஷ்யூஸ் வந்து ஃபார்ம் ஆகிருக்கும் பாடி வால் வந்து டிப்ளோபிளாஸ்டிக் டிப்ளோபிளாஸ்டிக்னால் ரெண்டு ஜெர்ம் லேயர்ஸ் தான் இருக்கும் எக்டோடம் எண்டோடம் இது ரெண்டு தான் இருக்கும் அண்ட் அவுட்டர் எக்டோடம் அண்ட் இன்னர் மீசோடம் ஆர் செப்பரேட்டட் பை நான் செல்லுலார் ஜெல்லி லைக் சப்ஸ்டன்ஸ் கால் மீசோக்லியா ஸோ எக்டோடம்க்கும் மீசோடம் உள்ளே இருக்கிற லேயருக்கு பேர் மீசோடம் சொல்கிறாங்க சீலன்ட்ரேட்ஸில் இது ரெண்டுத்துக்கும் நடுவில் வந்து செப்பரேட் பண்ணி ஒரு ஜெல்லி லைக் சப்ஸ்டன்ஸ் இருக்குது இந்த ஆர்கானிசம்ஸில் அதுக்கு பேர் மீசோக்லியா நெக்ஸ்ட் இட் ஹேஸ் அ சென்ட்ரல் கேஸ்ட்ரோவாஸ்குலார் கேவிட்டி கால் சீலன்ட்ரான் வித் மவுத் சரவுண்டட் பை ஷார்ட் டென்டக்கிள்ஸ் ஸோ நடுவில் இந்த ஆர்கானிசமோட சென்ட்ரல் பார்ட் பார்த்தீங்கன்னா ஒரு கேவிட்டி மாதிரி இருக்குது கேஸ்ட்ரோவாஸ்குலார் கேவிட்டி அதாவது ஃபுட் அண்ட் ஏர் எல்லாமே வந்து அந்த கேவிட்டி வழியாக தான் ப்ராசஸ் ஆகும் ஸோ அதுக்கு பேர் வந்து சீலன்ட்ரான் மவுத் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் சரவுண்டட் பை ஷார்ட் டென்டக்கிள்ஸ் ஸோ மவுத் வந்து இந்த மவுத்லேருந்து தான் அந்த கேஸ்ட்ரோவாஸ்குலர் கேவிட்டி சீலன்ட்ரான் வந்து பாடியில் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகுது ஸோ மவுத்தில் வந்து டென்டக்கிள்ஸ் இருக்குது டென்டக்கிள்ஸ் அப்படின்றது என்னென்னா இந்த ஃபிஷில் வந்து போட்டிருக்காங்க இல்லையா இதுதான் வந்து டென்டக்கிள்ஸ் ஸோ த டென்டக்கிள்ஸ் பேர் ஸ்டிங்கிங் செல்ஸ் கால்ட் நைடோபிளாஸ்ட் ஆர் நிமட்டோசிஸ்ட் ஸோ இந்த டென்டக்கிள்ஸில் வந்து அதாவது இப்போது எப்படி வந்து ஒரு ஆர்கானிசமில் வந்து மவுத்தில் வந்து டென்டக்கிள்ஸ் இருந்ததுன்னா இட் கோ அண்ட் ஸ்டிக் ஆன் அ சர்ஃபேஸ் வித் தட் டென்டக்கிள்ஸ் யூஸிங் தட் டென்டக்கிள்ஸ் ஸோ ஒரு சர்ஃபேஸை வந்து ஸ்டிக் பண்ணி அதுக்கு தேவையான ஃபுட்டை எடுத்துக்கும் ஆர் ஃபார் ஸ்டெபிலிட்டி கூட அது வந்து ஸ்டிக் பண்ணிக்கும் ஸோ அதுதான் வந்து டென்டக்கிள்ஸ் அந்த டென்டக்கிள்ஸில் வந்து ஸ்டிங்கிங் செல்ஸ் அப்படின்னா வந்து இப்போ எப்படி நம்ம வந்து ஒரு நீடில் வச்சு ப்ரிக் பண்ணால் எப்படி நம்மளுக்கு ஸ்டிங்கிங்காக இருக்குது ஷார்ப் ப்ரிக் மாதிரி இருக்கு இல்லையா அந்த மாதிரி ஸ்டிங் பண்ணக்கூடிய சில செல்ஸ் இருக்குது அதுக்கு பேர் நைடோபிளாஸ்ட் ஆர் நெமெட்டோசிஸ்ட்
ஸோ இது இந்த ஸ்டிங்கிங் செல்ஸ் டென்டக்கல்ஸில் இருக்கிறதுனால தான் இந்த சீலன்ட்ரீட்டா ஃபைலம் சீலன்ட்ரீட்டாவில் வர ஆர்கனிசம்ஸில் வந்து நம்ம வந்து கிளினேரியா அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்து மெனி சீலன்ட்ரேட்ஸ் எக்ஸிபிட்ஸ் பாலிமார்ஃபிசம் விச் இஸ் தி வேரியேஷன் அண்ட் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் தி இண்டிவிஜுவல்ஸ் ஆஃப் த சேம் ஸ்பீஷியஸ். அதாவது ஒரே ஸ்பீஷியஸில் வரக்கூடிய இந்த சீலன்ட்ரேட்ஸ் வந்து ஷோ டிஃப்ரென்ஸ் இன் தேர் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன். அதனோட பாடி ஸ்ட்ரக்சரும் சரி ஃபங்க்ஷன்ஸும் சரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் வந்து சீலன்ட்ரேட்ஸில் வர ஸ்பீஷஸ் ஒவ்வொன்றும் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதுக்கு பேர் தான் பாலிமார்ஃபிசம். ஸோ ரீப்ரொடக்ஷன் வந்து ஏசெக்ஷுவலாகவும் நடக்கும் செக்ஷுவலாகவும் நடக்கும். எக்ஸாம்பிள் வந்து ஹைட்ரா அண்ட் ஜெல்லி ஃபிஷ். ஸோ திஸ் இஸ் யோர் ஃபைலம் சீலன்ட்ரேட்டா. நெக்ஸ்ட் இஸ் யோர் ஃபைலம் பிளாட்டிஹெல்மின்தஸ். பிளாட்டிஹெல்மின்தஸ் பேர்லேயே இருக்கு பிளாட்டி, லைக் அ பிளேட். அதாவது வந்து ஒரு ஃப்ளாட்டாக இருக்கிறது தான் வந்து பிளாட்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அதோட மீனிங். ஸோ பிளாட்டிஹெல்மின்தஸ் எப்படி அதில் வர ஆர்கனிசம்ஸ்லாம் எப்படி இருக்கும்ன்றது பார்க்கலாம். தே ஆர் பயலாட்ரலி சிமெட்ரிக்கல். பயலாட்ரலி சிமெட்ரிக்கல்னால் ஒரு சென்ட்ரல் பாயிண்டில் வந்து நம்ம வந்து அதை ரெண்டு ஈக்குவல் பார்ட்ஸாக வந்து கட் பண்ணி எடுக்க முடியும். அப்படி கட் பண்ணி எடுத்தால் ரெண்டு பார்ட்டுமே வந்து சிமிலராக இருக்கும். அதுதான் பயலாட்ரலி சிமெட்ரிக்கல். ட்ரிப்ளோபிளாஸ்டிக். ட்ரிப்ளோபிளாஸ்டிக்னா த்ரீ ஜெர்ம் லேயர்ஸ் இருக்கும். ஏசிலோமேட்ஸ். ஏசிலோமேட்ஸ்னா பாடி கேவிட்டி இருக்காது, அந்த சீலம் அந்த ஃப்ளூயிட் ஃபில்ட் கேவிட்டி வந்து இட் இஸ் ஆப்சென்ட். மோஸ்ட் ஆஃப் தெம் ஆர் பாரசிட்டிக் இன் நேச்சர். பாரசிட்டிக் அப்படின்னா என்னென்னா இன்னொரு லிவிங் ஆர்கனிசமை வந்து சார்ந்து வாழ்கிறது தான் வந்து பாரசிட்டிக். ஸோ இதில் வர ஆர்கனிசம்ஸ் பிளாட்டிஹெல்மின்தஸில் வர மோஸ்ட் ஆஃப் த ஆர்கனிசம்ஸ் வந்து பாரசிட்டிக்காக தான் இருக்கும். இன்னொரு லிவிங் ஆர்கனிசமை டிபெண்ட் பண்ணி தான் அதோட ஃபுட் எல்லாமே எடுத்துக்கும். சக்கர்ஸ் அண்ட் ஹூக்ஸ் ஹெல்ப் த அனிமல் டு அட்டாச் இட் செல்ஃப் டு த பாடி ஆஃப் த ஹோஸ்ட். ஸோ இந்த ஆர்கனிசம்ஸ் எல்லாத்துக்குமே வந்து சக்கர்ஸும் இருக்கும் ஹூக்ஸும் இருக்கும். ஸோ இதை யூஸ் பண்ணி தான் வந்து ஹோஸ்ட். ஹோஸ்ட்னா எந்த லிவிங் ஆர்கனிசம் வந்து இதை டிபெண்ட் பண்ணியிருக்கோ அதோட ஃபுட்டுக்கு அதுதான் வந்து ஹோஸ்ட். ஸோ அந்த ஹோஸ்டில் வந்து இந்த சக்கர்ஸ் அண்ட் ஹூக்ஸை யூஸ் பண்ணி அதில் போய் அட்டாச் பண்ணிக்கிட்டு and then it takes food from that host organism. Excretion occurs by specialized cells called flame cells. இதனோட பாடியில் வந்து ஃப்ளேம் செல்ஸ்னு ஒரு டைப் ஆஃப் செல்ஸ் இருக்குது. அந்த செல்ஸ் வழியாக தான் எக்ஸ்க்ரீஷன் நடக்கும். எக்ஸ்க்ரீஷன்னா ஃபுட்டை வந்து வெளியே போக வைக்கிறது தான் வந்து எக்ஸ்க்ரீஷன். ஸோ சாப்பிட்ட சாப்பாடு சிரிச்சதுக்கப்புறமா வெளியேறும் இல்லையா, அதுதான் வந்து எக்ஸ்க்ரீஷன். ஸோ இட் இஸ் டன் பை ஃப்ளேம் செல்ஸ். So these worms are hermaphrodites. Hermaphrodites அப்படினா என்னன்னா ஒரே ஆர்கனிசம்ல வந்து செக்ஸ் மேல் அண்ட் ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன்ஸ் இருக்கிறது தான் வந்து ஹெர்மாஃப்ராடைட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ போத் மேல் அண்ட் ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ் வந்து சிங்கிள் இண்டிவிஜுவல்லே இருக்கும். ஸோ மேல் ஆர்கனிசமும் இருக்கும் ஃபீமேல் ஆர்கனிசமும் இருக்கும். ஸோ அது ரெண்டுக்குள்ளே வந்து ரீப்ரொடக்ஷன் நடக்கும். ஸோ எக்ஸாம்பிள் வந்து லிவர் ஃப்ளூக், டேப் வார்ம். ஸோ இது வந்து லிவரை அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆர்கனிசம் அண்ட் தென் திஸ் இஸ் டேப் வார்ம். ஸோ இது ரெண்டும் வந்து ஃபைலம் பிளாட்டிஹெல்மின்தஸ்க்கு எக்ஸாம்பிள்ஸ். நெக்ஸ்ட் வந்து ஃபைலம் ஆஸ்கெல்மின்தஸ். ஆஸ்கெல்மின்தஸ் அப்படிங்கிறது வந்து ரவுண்ட் வார்ம்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது வந்து ரவுண்டாக இருக்கும் இந்த வார்ம்ஸு. ஸோ அதனால தான் இதோட பேர் வந்து ஆஸ்கெல்மின்தஸ். Ascelminthus are bilaterally symmetrical. In the group la vara, in the phylum la vara organisms um vandu bilaterally symmetrical triploblastic. So na munadiye sonna mari bilaterally symmetrical na oru central line la vandu two equal halves a cut panni edukka mudiyum in the animals a. And triploblastic na three germ layers, ectoderm, mesoderm, endoderm irukku. பாடி கேவிட்டியில் வந்து சியூடோசீலம் இருக்கும். சியூடோசீலம்னா என்னென்னா கேவிட்டி மட்டும்தான் இருக்கும், ஆனால் அதுக்குள்ளே ஃப்ளூயிட் இருக்காது, அதான் வந்து சியூடோசீலம். தே எக்ஸிஸ்ட் ஆஸ் ஃப்ரீ லிவிங் சாயில் ஃபார்ம்ஸ் ஆர் ஆஸ் பாராசைட்ஸ். ஸோ இதில் வர ஆர்கனிசம்ஸ்லாம் எப்படின்னா சாயில்ஸ்லேயும் இருக்கும் ஆர் இன்னொரு லிவிங் ஆர்கனிசம் டிபெண்ட் பண்ணி பாராசைட்ஸாகவும் இருக்கும். Body is round and pointed at both ends. Body எப்படி இருக்கும்னா ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும். அதனால தான் இதோட பேர் வந்து ஆஸ்கெல்மின்தஸ். அண்ட் ரெண்டு எண்டை வந்து பாயிண்டட் எண்டாக இருக்கும்.
It is unsegmented and covered by thin cuticle. அதாவது segmented அப்படின்னு பார்த்த segmented அப்படின்றது என்னன்னா இப்போ இந்த இந்த ஆர்கனிசமோட பாடியில் வந்து லைன்ஸ் மாதிரி செக்மெண்டாக டிவைட் ஆகிருந்ததுன்னா அது வந்து செக்மெண்டட். பட் தீஸ் ஆர்கனிசம்ஸ் ஆர் அன்செக்மெண்டட் அண்ட் கவர்ட் பை தின் கியூட்டிக்கல். பாடி சர்ஃபேஸில் வந்து ஒரு கியூட்டிக்கல் மாதிரி ஒன்று இருக்கும். அதாவது கியூட்டிக்கல் அப்படின்றது இட்ஸ் எ லேயர் ஆஃப் ஸ்கின். செக்ஸஸ் ஆர் செப்பரேட். அதாவது மேல் வார்ம் தனியாக ஃபீமேல் வார்ம் தனியாக இருக்கும். த மோஸ்ட் காமன் டிசீசஸ் காஸ்டு பை நெமட்டோட்ஸ் இன் ஹியூமன் பீயிங்ஸ் ஆர் எலிஃபென்டியாசிஸ் அண்ட் ஆஸ்காரியாசிஸ். எலிஃபென்டியாசிஸ் அப்படின்றது வந்து யானைக்கால் வியாதின்னு சொல்லுவோம். ஸோ கால் வந்து பெருசாக வீங்கி போயிருக்கும். அதுக்கு வந்து காரணம் வந்து இந்த ரவுண்ட் வார்ம்ஸ் தான். இந்த வார்ம்ஸ் வந்து நம்ம பாடிக்குள்ளே போச்சுன்னா இட் காசஸ் திஸ் எலிஃபான்டியாசிஸ் அப்படின்ற ஒரு டிசீஸ் அண்ட் ஆல்சோ ஆஸ்காரியாசிஸ் அப்படிங்கிற டிசீஸ். ஸோ எக்ஸாம்பிள் வந்து ஆஸ்காரிஸ் உஷரீரியா. இந்த ஆஸ்காரிஸ் அப்படிங்கிற இந்த வார்ம் வந்து இட் காசஸ் அ டிசீஸ் கால்ட் ஆஸ்காரியாசிஸ். உஷரீரியான்ற வார்ம் வந்து இட் காசஸ் அ டிசீஸ் கால் எலிஃபான்டியாசிஸ். இது வந்து சாயில்லேருந்தோ வாட்டர்லேருந்தோ நம்மளோட பாடிக்குள்ளே போயிட்டு அங்கே வந்து இட் பிகம்ஸ் அ பாரசிட் and it affects our body. So idu da vandu phylum Ascalminthes oda characteristics. Next is phylum Annelida. Annelida abindrathu vandu enna na segmented worms. Namma munnadi paathollaya round worms, and the round worms la vandu body vandu unsegmented nu paathom. Indha phylum Annelida la vara organisms ellame vandu segmented body irukum. So these organisms are bilaterally symmetrical triploblastic first true coelomate animals. So இது வரைக்கும் நம்ம பார்த்துட்ருந்தோம் ஏ சீலோமேட் அனிமல்ஸ் பார்த்தோம், சியூடோ சீலோமேட் அனிமல்ஸ் பார்த்தோம். இந்த அனலிடாவில் வர அனிமல்ஸ் தான் வந்து ஃபஸ்ட்டு சீலோமேட் அனிமல்ஸ். ஸோ பாடியில் வந்து பாடி கேவிட்டியும் இருக்கும், ஃப்ளூவிடும் இருக்கும். வித் ஆர்கன் சிஸ்டம் கிரேட் ஆஃப் ஆர்கனைசேஷன். ஆர்கன் சிஸ்டம் அப்படிங்கிறது என்னென்னா செல்ஸ் எல்லாம் சேர்ந்து டிஷ்யூ ஃபார்ம் ஆகும், டிஷ்யூ எல்லாம் சேர்ந்து ஆர்கன் ஃபார்ம் ஆகும். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து வெறும் செல்ஸோட டிஃப்ரென்சியேஷன் இருக்கிறது வந்து பூரிஃபெரான் பார்த்தோம். செல்ஸ் எல்லாம் சேர்ந்து டிஷ்யூ ஃபார்ம் ஆகி இருக்கிறது தான் வந்து நம்ம நெக்ஸ்ட் பார்த்த அந்த கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஃபைலம்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கன் சிஸ்டமே வந்து இந்த ஆர்கனிசம்ஸ்குள்ளே இருக்கும். பாடிக்குள்ளே இன்டர்னல் ஆர்கன்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். பாடி வந்து எக்ஸ்டர்னலாக divided it is divided into segments called metamers joined by ring like structures called annuli. So in the organisms oda body ellame pathina segmented ah irukum and rings madri join ah irukum, adukku peru vandu metamers. Sorry, segments ku peru metamers, and the segments ellame oru ring mari ovvoru segmentum ipo idu vandu segment ah pirichona andha ovvoru segmentum thirupi ring mari join ah irukum, adukku peru vandu annuli. அதனால தான் இதுக்கு இந்த ஃபைலமுக்கு பேர் அனலிடான்னு சொல்லி பேர் வந்திருக்கு. இட் இஸ் கவர்ட் பை மாய்ஸ்ட் தின் கியூட்டிக்கல். ஸோ இதனோட பாடி சர்ஃபஸ்லேயும் வந்து தின் கியூட்டிக்கல் இருக்கும், அது வந்து மாய்ஸ்டாக இருக்கும், ஈரப்பதம் உள்ளதாக இருக்கும். சீட்டே அண்ட் பேரப்போடியா ஆர் லோக்கமோட்டார் ஆர்கன்ஸ். ஸோ இந்த ஆர்கனிசம்ஸில் வந்து மூமெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணுறது வந்து சீட்டே அண்ட் பேரப்போடியா அப்படிங்கிற ஆர்கன்ஸ். செக்ஸஸ் வந்து செப்பரேட்டாகவும் இருக்கும் இல்லை யுனைட்டடாகவும் இருக்கும். ஒரே ஆர்கனிசம்குள்ளே மேல் ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன்ஸும் இருக்கும், வந்து டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். ஸோ எக்ஸாம்பிள் வந்து நெரிஸ் எர்த்வார்ம் அண்ட் லீச். இந்த ஃபிகரில் கொடுத்துருக்கிறது தான் வந்து எர்த்வார்ம். இது நம்ம காமனாக வந்து பார்த்துருப்போம், மண்ணுக்குள்ளேருந்து வெளியே வர அந்த எர்த்வார்ம் ஃபார்மர்ஸ் ஃப்ரெண்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதான். நெக்ஸ்ட் வந்து லீச். ஸோ இது ரெண்டும் வந்து எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் அனலிடா. நெக்ஸ்ட் வந்து ஃபைலம் ஆர்த்ரோபோடா. ஆர்த்ரோபோடா அப்படின்றது என்னென்னா ஜாயிண்டட் லெக்ஸ் அப்படின்னு சொல்லி அர்த்தம். போடா அப்படின்னா லெக் அப்படின்னு சொல்லி அர்த்தம். பாட் அப்படின்றது லெக்கை குறிக்குது. ஸோ ஆர்த்ரோபோடா அப்படின்றது வந்து ஜாயிண்டட் லெக்ஸ், லெக்ஸ் வந்து ஜாயிண்ட் ஆகி இருக்கும். அதுதான் வந்து இந்த ஃபைலம் ஆர்த்ரோபோடாவோட ப்ரைம் கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர். ஆர்த்ரோபோடா இஸ் த லார்ஜஸ்ட் ஃபைலம் ஆஃப் தி அனிமல் கிங்டம். ஸோ இந்த அனிமல் கிங்டம் இருக்கிறதுலே வந்து பெரிய ஃபைலம், லார்ஜஸ்ட் ஃபைலம் குரூப் வந்து ஆர்த்ரோபோடா தான். தே ஆர் பேசிக்கலி சிமெட்ரிக்கல், தே ஆர் பைலாட்ரலி சிமெட்ரிக்கல்,
ட்ரிப்ளோபிளாஸ்டிக் அண்ட் சீலோபேட் அனிமல்ஸ். ஸோ இதில் மூணோட மீனிங்கும் நம்மளுக்கு தெரியும். பயலாட்ரிஸ்லி சிமெட்ரிக்கல்னா சென்ட்ரல் பாயிண்ட்டில் டூ ஈக்குவல் ஹாஃப்ஸாக சிமெட்ரிக்கலாக டிவைட் பண்ண முடியும். ட்ரிப்ளோபிளாஸ்டிக்னா த்ரீ லேயர்ஸ் ஆஃப் ஜெர்ம் செல்ஸ் இருக்கும். சீலோமேட்னா பாடி கேவிட்டி, ஃப்ளூவிட் ஃபில்ட் பாடி கேவிட்டி இருக்கும். பாடி இஸ் டிவிசிபிள் இன் டு ஹெட், தொராக்ஸ் அண்ட் அப்டமன். ஸோ பாடி வந்து ஹெட்டு, அதுக்கப்புறம் ஃபாலோ ஆகிருக்கிறது தொராக்ஸ், அதுக்கப்புறமா அப்டமன் அப்படின்னு சொல்லி மூணாக வந்து பிரிக்க முடியும். இதுவும் வந்து செக்மெண்டட் தான். ஸோ ஈச் செக்மெண்ட் பேர்ஸ் பேர்ட் ஜாயிண்டட் லெக்ஸ். ஸோ ஒவ்வொரு அந்த பாடி ஹெட் தொராக்ஸ் அண்ட் அப்டமனாக பிரிக்கிறோம் இல்லையா, அந்த ஒவ்வொரு செக்மெண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா பேர்ட் ஜாயிண்டட் லெக்ஸ் இருக்கும். எக்ஸோ ஸ்கெலட்டன் இஸ் மேட் ஆஃப் சிட்டின் அண்ட் ஷெட் பீரியாடிக்கலி அஸ் த அனிமல் க்ரோஸ். அவுட்டர் லேயர் அதாவது இந்த பாடி, இந்த ஆர்கனிசம்ஸோட அவுட்டர் பாடியில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸோ ஸ்கெலட்டன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அது வந்து தோல் மாதிரி இருக்கும், நல்லா கொஞ்சம் ஹார்டான தோலாக இருக்கும். அது வந்து இட் இஸ் மேட் ஆஃப் சிட்டன் அண்ட் ஒவ்வொரு இந்த அனிமல் க்ரோ ஆக பீரியாடிக்கலாக அது வந்து ஷெட் ஆகிட்டு புது சிட்டன் வந்து க்ரோ ஆகிட்டுருக்கும். The casting off and regrowing of exoskeleton is called molting. So, இந்த மாதிரி வந்து புது exoskeleton வளர்ந்து பழைய exoskeleton வந்து உதிர்றதுக்கு பேர் தான் molting. Body cavity is filled with hemolymph. அதாவது இந்த ஆர்த்ரோபோடால வர இந்த ஆர்கனிசம்ஸ்க்கு மட்டும்தான் வந்து பாடி கேவிட்டியில் வந்து பிளட் ஃபில் ஆயிருக்கு. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது எல்லாமே வந்து ஒன்று சியூடோசீலம் ஒரு ஏசீலமாக இருக்கும், ஒரு சீலம் ப்ரெசண்டாக இருந்தாலும் அந்த பாடியில் வந்து பிளட் இருக்காது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஃபைலம் விச் கன்சிஸ்ட் ஃபர்ஸ்ட் ஃபைலம் ஆஃப் விச் த ஆர்கனிசம்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப் பிளட். அதனோட பாடிக்குள்ளே பிளட் இருக்கிறது இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஃபைலம். So, blood does not flow in blood vessels and circulates throughout the body. So, circulatory system is solli one irukadhu, adha the heart la endha var arteries, ventricles idella vandu irukadhu, but blood vandu body la irukum cavity la. Respiration is through body surface, gills or trachea. So, ப்ரீதிங் எப்படி நடக்கும்னு பார்த்தீங்கன்னா பாடி சர்ஃபஸ் மூலமாகவும் நடக்கும், இல்லைன்னா கில்ஸ் ஃபிஷ்ஷுக்கு இருக்க மாதிரி கில்ஸும் இருக்கும், அப்படி இல்லைனா ட்ரெக்கியான்ற ஒரு ஏர் டியூப்ஸும் இருக்கும். இது வழியாக ரெஸ்பிரேஷன் நடக்கும். எக்ஸ்க்ரீஷன் இஸ் டன் பை மால்ஃபீஜியன் டியூபியூல்ஸ் ஆர் க்ரீன் கிளான்ஸ். செக்ஸஸ் ஆர் செப்பரேட். ஸோ எக்ஸாம்பிள் வந்து ப்ரான், கிராப், காக்ரோச், மில்லிபீட், சென்டிபீட், ஸ்பைடர், ஸ்கார்பியான்ஸ் இது எல்லாமே. ஸோ இது எல்லாமே வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க ப்ரான்க்கெலாம் அந்த தோல் எப்படி இருக்கும், ஒரு மாதிரி திக்காக இருக்கும் இல்லையா. ஸோ அதுதான் வந்து எக்ஸோஸ்கெலட்டன். அது வந்து பீரியாடிக்கலாக அண்ட் இஸ் மேட் ஆஃப் சிட்டின், பீரியாடிக்கலாக அது காஸ்ட் ஆஃப் ஆகி ரீக்ரோ ஆகும், அதுக்கு பேர் மோல்டிங். ஸோ இந்த பிக்சரில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், சென்டிபீட் மில்லிபீட் இது ரெண்டுமே வந்து நம்ம யூஸ்வலாக பார்த்துருக்கோம். இந்த வார்ம்ஸ் சென்டிபீட்னா பூரான்னு சொல்லுவோம், மில்லிபீட்னா மரவட்டைன்னு சொல்லி தமிழில் சொல்லுவோம். ஸோ இதுதான் வந்து எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஆர்த்ரோபோடா. இதில் வந்து லெக்ஸ் பாருங்கள் எப்படி இருக்குது, ஜாயிண்ட் ஆகிருக்கு இல்லையா செக்மெண்ட்டோட, அதனால தான் வந்து இது வந்து ஆர்த்ரோபோடான்னு சொல்லி சொல்கிறோம். இந்த டியூனோ பாருங்கள், சென்டிபீட் மீன்ஸ் ஹண்ட்ரட் லெக்ஸ், அதாவது செஞ்சுரி அப்படின்னா நம்ம ஹண்ட்ரட் இயர்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, அதே மாதிரி செட்டிபீட் அப்படின்னா ஹண்ட்ரட் லெக்ஸ், சென்டானா ஹண்ட்ரட், பீட் போடியம் பாட் இதெல்லாமே லெக்ஸை மீன் பண்ணுது. ஸோ சென்டிபீட்னா ஹண்ட்ரட் லெக்ஸ் அப்படின்றது மீனிங். ஆனால் வந்து மோஸ்ட் ஆஃப் த ஸ்பீஷஸில் வந்து 30 பேர்ஸ் இருக்கும், அதாவது 60 லெக்ஸ் இருக்கும். மில்லிபீட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேர்ஸ் ஆஃப் லெக்ஸ் ஆன் ஈச் செக்மெண்ட். ஒரு ஒரு செக்மெண்ட்லேயும் இந்த பாடி வந்து செக்மெண்டடாக டிவைட் ஆகிருக்கு இல்லையா, இந்த ஒரு ஒரு செக்மெண்ட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேர் ஆஃப் லெக்ஸ் இருக்கும், அதாவது ஒரு செக்மெண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா 4 லெக்ஸ் இருக்கும். ஸோ மில்லிபீட் அப்படின்ற ஒரு அர்த்தம் என்னென்னா 1000 லெக்ஸ்னு அர்த்தம், பட் மோஸ்ட் மில்லிபீட்ஸ் ஹாவ் ஒன்லி அபவுட் 100. ஸோ நிறைய ஸ்பீஷஸில் வந்து மில்லிபீட் ஸ்பீஷஸில் வந்து பார்த்தீங்கன்னா 100 லெக்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து யூ கேன் ஐடென்டிஃபை த ஃபாலோவிங் பிக்சர்ஸ் ஆஃப் ஆர்த்ரோபோட்ஸ். இது வந்து ஈஸி தான், நீங்களே வந்து ஐடென்டிஃபை பண்ணலாம். ஸ்கார்பியான், ஸ்பைடர், காக்ரோச், கிராப், ப்ரான் இதெல்லாமே வந்து எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஆர்த்ரோபோட்ஸ். நெக்ஸ்ட் வந்து ஃபைலம் மொலஸ்கா. மொலஸ்காவோட மீனிங் என்னென்னா சாஃப்ட் பாடிட் அனிமல்ஸ் அப்படின்றது தான் அதோட மீனிங்.
they are diversified group of animals. Nariya animals vandhi in the group la varo, mollusca group la. Living in marine, freshwater and terrestrial habitats. So, seawater liyo irukum, freshwater liyo irukum, terrestrial na land liyo irukum. Body is bilaterally symmetrical, soft and without segmentation. So, soft ana body, segment kadaiyadu. It is divided into head, muscular foot and visceral mass. So, body vandhi eppadi divide pandranga na, head irukku, foot, muscular foot irukku, foot na kaalgal. And visceral mass, அப்புறம் ஒரு body mass ஒன்று இருக்கு. The foot helps in locomotion, so movement பண்ணுறதுக்கு foot help பண்ணுது. Entire body is covered with fold of thin skin called mantle. So entire body surfaceல வந்து ஒரு thin skin வந்து foldsல வந்து cover பண்ணிருக்கு, அதுக்கு பேரு mantle. And it secretes outer hard calcareous shell. So, இந்த ஸ்கின்னுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கால்சரஸ் ஷெல் மாதிரி வந்து ஒன்று வந்து இந்த ஸ்கின் வந்து செக்ரீட் பண்ணி அது வந்து ஒரு கோட்டிங் மாதிரி இந்த அனிமல்ஸ்க்கு மேலே வந்து ஃபார்ம் ஆயிருக்கும். ரெஸ்பிரேஷன் வந்து கில்ஸ் ஆர் லங்ஸ் ஆர் போத், கில்ஸும் இருக்கும் லங்ஸும் இருக்கும் இல்லை ரெண்டுமே கூட இருக்கும். செக்ஸஸ் ஆர் செப்பரேட் வித் லார்வல் ஸ்டேஜஸ் டியூரிங் டெவலப்மெண்ட். ஸோ செக்ஸஸ் வந்து மேல் அனிமல் தனியாக ஃபீமேல் அனிமல் தனியாக இருக்கும். லார்வல் ஸ்டேஜஸ்லேயே வந்து அந்த செக்ஸஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா கார்டன் ஸ்னெயில் அண்ட் ஆக்டபஸ். ஸோ இந்த பிக்சரில் கொடுத்துருக்கிறதா வந்து கார்டன் ஸ்னெயில். நெக்ஸ்ட் வந்து ஆக்டபஸ் இஸ் ஆல்சோ அன் எக்ஸாம்பிள் ஆஃப் மொலஸ்கா. இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆக்டபஸ் இஸ் த ஒன்லி இன்வெர்டிப்ரேட் தட் இஸ் கேப்பபிள் ஆஃப் எமோஷன், எம்பத்தி, காக்னிட்டிவ் ஃபங்க்ஷன், செல்ஃப் அவேர்னஸ், பர்சனாலிட்டி அண்ட் ஈவன் ரிலேஷன்ஷிப்ஸ் வித் ஹியூமன்ஸ். ஸோ இன்வெர்டிப்ரேட்ஸ்னால் என்ன, ஆர்கானிசம்ஸ் விச் டு நாட் ஹாவ் நோட்டோகார்ட், பேக் போன் இல்லாத அனிமல்ஸ் தான் இன்வெர்டிப்ரேட்ஸ். ஸோ இந்த இன்வெர்டிப்ரேட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டபஸ் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் கேப்பபிள் ஆஃப் எமோஷன். ஸோ ஆக்டபஸ்க்கு வந்து எமோஷன்ஸ் இருக்குது, எம்பத்தி இருக்குது, காக்னிட்டிவ் ஃபங்க்ஷன் இன்டெலிஜென்ஸ் இருக்குது, செல்ஃப் அவேர்னஸ் இருக்குது, பர்சனாலிட்டி இருக்குது, அதுக்கப்புறம் வந்து ஹியூமன்ஸோட ரிலேஷன்ஷிப்ஸும் வந்து இட் கேன் ஹாவ். ஸோ இட்ஸ் அ ஸ்பெக்குலேஷன் தட் நம்ம இந்த வேர்ல்டில் வந்து ஹியூமன்ஸ் இல்லாமல் போயிருந்தால் ஆக்டபஸ் தான் வந்து இந்த எர்த்தை வந்து டாமினேட் பண்ணியிருக்கோம் அப்படின்றது வந்து ஒரு ஸ்பெக்குலேஷன், பிகாஸ் இட் பொசஸ் மெனி ஆஃப் ஹியூமன் கேரக்டரிஸ்டிக்ஸ். நெக்ஸ்ட் இஸ் ஃபைலம் எக்கினோடெர்மேட்டா. எக்கினோடெர்மேட்டாவோட மீனிங் என்னென்னா ஸ்பைனி ஸ்கின்ட் அனிமல்ஸ் அர்த்தம். ஸ்பைன்ஸ்னால் வந்து தமிழில் வந்து முள்ளுன்னு சொல்லுவோம். ஸோ அதனோட பாடி வந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக ஸ்பைன்ஸ் இருக்கும், அதாவது முள் மாதிரி ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஃபைலம் எக்கினோடெர்மேட்டா. தே ஆர் எக்ஸ்க்ளூசிவ்லி ஃப்ரீ லிவிங் மெரைன் அனிமல்ஸ். ஸோ ஃப்ரீ லிவிங் மெரைன் அனிமல்ஸ், ஃப்ரீ லிவிங்னா எதையும் எந்த ஒரு லிவிங் ஆர்கனிசமும் டிபெண்ட் பண்ணி இருக்காது, தன்னைத்தானே பார்த்துக்கும். அண்ட் மெரைன், மெரைன்னா வந்து சி அனிமல்ஸ். தீஸ் ஆர் ட்ரிப்ளோபிளாஸ்டிக் அண்ட் ட்ரூ சீலோமேட்ஸ் வித் ஆர்கன் சிஸ்டம் கிரேட் ஆஃப் ஆர்கனைசேஷன். ஸோ ட்ரிப்ளோபிளாஸ்டிக் சீலம் இருக்கும், ஆர்கன் சிஸ்டம் வந்து நல்லா டெவலப் ஆயிருக்கும், இன்டர்னல் ஆர்கன்ஸ் எல்லாமே டெவலப் ஆயிருக்கும். அடல்ட் அனிமல்ஸ் ஆர் ரேடியலி சிமெட்ரிக்கல் பட் லார்வே ரிமைன் பயலாட்ரலி சிமெட்ரிக்கல். இதில் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் என்னென்னா அடல்ட்டாக வளர்ந்த அனிமல்ஸ் எல்லாமே வந்து ரேடியலி சிமெட்ரிக்கல் ஸ்ட்ரக்சர் வந்து எக்ஸிபிட் பண்ணும், பட் லார்வா ஸ்டேஜில் அதாவது எம்ப்ரியோ ஸ்டேஜில் இருக்கிறது வந்து பயலாட்ரலி சிமெட்ரிக்கலாக இருக்கும். யூனிக் ஃபீச்சர் இஸ் த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஃப்ளூவிட் ஃபில்ட் வாட்டர் வாஸ்குலர் சிஸ்டம். ஸோ இதோட யூனிக் ஃபீச்சர் என்னென்னா இதோட பாடிக்குள்ளே வந்து ஃப்ளூவிட் ஃபில்ட் வாட்டர் வாஸ்குலர் சிஸ்டம் இருக்கும். லோக்குமோஷன் வந்து இட் இஸ் டன் பை டியூப் ஃபீட். பாடி வால் இஸ் கவர்ட் வித் ஸ்பைனி ஹார்ட் கால்சரஸ் ஆசிக்கல்ஸ், எக்ஸாம்பிள் ஸ்டார்ஃபிஷ் அண்ட் சி ஒரிச்சின். ஸோ பாடி வந்து எப்படி இருக்கும்னா ஒரு குட்டி குட்டி ஸ்பைன்ஸ் இருக்கும் வித் ஹார்ட் கால்சரஸ் ஆசிக்கல்ஸ் இருக்கும், ஒரு ஓடு மாதிரி வந்து ஃபார்ம் ஆயிருக்கும் பாடி வாலில், அதுதான் வந்து கால்சரஸ் ஆசிக்கல்ஸ், எக்ஸாம்பிள் வந்து ஸ்டார்ஃபிஷ் அண்ட் சி ஒரிச்சின். ஸோ ஸ்டார்ஃபிஷ் நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம்.
நெக்ஸ்ட் இது வந்து சீ உர்ச்சின். இந்த சீ உர்ச்சின்ல வந்து அந்த ஸ்பைன்ஸ் வந்து நல்லாவே விசிபிளா தெரியுது பாருங்க, முள்ளு ரொம்ப நிறைய இருக்கு பாருங்க. ஸோ அதுதான் வந்து இந்த எக்கினோடெர்மேட்டாவோட யூனிக் ஃபீச்சர். நெக்ஸ்ட் வந்து ஃபைலம் ஹெமிகார்டேட்டா. ஹெமிகார்டேட்ஸ் ஆர் மரைன் ஆர்கனிசம்ஸ் வித் சாஃப்ட் வர்மி ஃபார்ம் அண்ட் அன்செக்மெண்டட் பாடி. ஸோ ஹெமிகார்டேட்ஸ் வந்து இதுவும் வந்து சி அனிமல்ஸ் தான். பாடி வந்து எப்படி இருக்குன்னா சாஃப்டாக இருக்கும், அன்செக்மெண்டடாக இருக்கும். தே ஆர் பயலாட்டலி சிமெட்ரிக்கல் சீலோமேட் அனிமல்ஸ் வித் நான் கார்டேட் அண்ட் கார்டேட் ஃபீச்சர்ஸ். அதாவது கார்டேட்னா நோட்டோகார்ட், பேக் போன்னு சொன்னோம். ஸோ பேக் போன் இல்லாமலும் இருக்கும், மைனர் கார்டேட் ஃபீச்சர்ஸும் இதில் வந்து இருக்கும். தே ஹாவ் கில் ஸ்லிட்ஸ் பட் டு நாட் ஹாவ் நோட்டோகார்ட். அதாவது these animals have non-chordate and chordate features sonnom ya. So non-chordate features irukum, chordate features irukum. Adu enna na non-chordate features vandha enna na they do not have notochord, backbone irukadu, but vandha gill slits irukum. Adhaadu gills vandha respiration ku vandha use pandra oru gills. Andha edathila vandha chordates maadhiri chordates ku irukkakoodiya gill vandha adukku vandha indha living organisms ku irukum. They are ciliary feeders and mostly remain as tubiculous forms. So இது பாருங்க example வந்து பலனோக்ளாசஸ் அக்கான் வார்ம்ஸ்ன்னு சொல்கிறோம். இது வந்து எப்படி டியூபுலார் ஸ்ட்ரக்சராக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதுதான் வந்து ஃபைலம் ஹெமிகார்டேட்டாவோட எக்ஸாம்பிள். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து டிஃப்ரெண்ட் ஃபைலம்ஸ் வந்து நம்ம பார்த்தோம். எல்லாமே வந்து இன்வெர்டிபிரேட்ஸ் தான் நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதில் வருது வந்து கார்டேட்டா. கார்டேட்டா அப்படிங்கிறது வந்து ஆர்கனிசம்ஸ் விச் ஹாவ் நோட்டோகார்ட், அதான் வந்து கார்டேட்டா. ஸோ இது வந்து தனி ஃபைலம், ஃபைலம் கார்டேட்டா. ஸோ இந்த ஃபைலம் கார்டேட்டாவை திருப்பி கிளாஸஸாக பிரித்தா நம்ம அந்த ஹைரார்க்கியில் பார்த்தோம்ல, கிங்டம் அப்புறம் ஃபைலம். ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது கிங்டம் அனிமாலியா. அனிமாலியா கிங்டமில் நெக்ஸ்ட் குரூப்பிங் வந்து ஃபைலம். ஸோ ஃபைலமில் வந்து நம்ம போரிஃபெரா, பிளாட்டிஹெல்மென்தஸ், ஆஸ்கெல்மென்தஸ் அந்த மாதிரி எல்லாமே நம்ம பார்த்தோம். இது எல்லாமே வந்து ஆர்கனிசம்ஸ் விச் டு நாட் ஹாவ் நோட்டோகார்ட். இப்போ நெக்ஸ்ட்டு அதே ஃபைலமில் வந்து கார்டேட்ஸ், ஃபைலம் கார்டேட்டாக நம்ம பார்ப்போம். ஃபைலம் கார்டேட்டாவில் திருப்பி வந்து டிஃப்ரெண்ட் கிளாஸஸாக வந்து பிரியும். ஸோ இது எல்லாமே வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம், பார்ட் த்ரீ வீடியோவில் பார்க்கலாம். இதை வந்து நீங்கள் கோ த்ரூ பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கால் ஆர் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.